ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். இன்னைக்கு எகோவாக்ஸ் டிபோட் Y1 ப்ரோக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போகிறோம். இன்னைக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான அடர்த்தியான கரையை வந்து இது எப்படி வந்து போக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். போக்க முடியுதா இல்லையான்றது தான் சேலஞ்சு. சென்னையில் திடீர்னு பார்த்தா சம்மர் டைமில் ஒரு நைட் ஒரு நல்ல மழை பெஞ்சிருக்கு. நல்ல மழைன்னு சொல்ல முடியாது, ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தூரல் வந்தது. அந்த தூரலில் என்ன ஆயிடுச்சு, எங்கள் மஸ்கிட்டோ நெட்டில் வந்து தண்ணி பட்டு அதுலேருந்து டஸ்டெல்லாம் வந்து எங்கள் பால்கனியில் விழுந்த ஒரே கரையாயிடுச்சு. ஸோ தண்ணியும் டஸ்ட்டும் சேர்ந்து தர ஃபுல்லாக ரொம்ப கரையாயிடுச்சு. ஸோ இந்த கரையை வந்து நம்மளோட Y1 Pro போக்குதா இல்லையா அப்படின்றத பார்க்க தான் நான் வந்து ஆர்வமாக இருக்கேன். நீங்களும் ஆர்வமாக இருக்கீங்கன்னா வாங்க என் கூட சேர்ந்து இந்த வீடியோவில் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து மழை பெஞ்சு அந்த தண்ணியும் டஸ்ட்டும் சேர்ந்து ஒரு மாதிரி திக்காக கர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து எங்களோட Y1 Pro வந்து ஆன் பண்ணிவிட்டோம். எங்கள் கேட் போய் உட்காந்துச்சு, அதனால் அதையும் நான் வந்து தூக்கிட்டு வந்துட்டேன். அது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது Y1 Pro-வை வேலை பார்க்க விடாமல். அதனால் நாங்கள் வந்துட்டு கேட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு Y1 Pro ஆன் பண்ணி விட்டுட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுதுன்னா அது மேப்பிங் பண்ணிக்குது. அந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பார்டர் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பார்டருக்குள்ளே தான் வந்து க்ளீன் பண்ணோம். ஸோ எப்படி க்ளீன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஈவந்தோ வந்து இதில் வெக்யூம் அண்ட் மாப்பிங் வந்து சேர்ந்துருந்தாலும் இந்த மாதிரி திக்கான கரைங்களுக்கு நம்ம வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணோம்னா க்ளீனிங் வந்து எஃபெக்டிவாக இருக்காது. அதனால நான் ஃபஸ்ட்டு வெக்யூம் பண்ணிட்டேன். இப்போ வந்து இடத்த கொஞ்சம் வெக்யூம் பண்ணி கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிச்சு, டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி போட்டு தொடக்க வைக்க போகிறோம். அதுக்காக வந்து நான் ட்ரிங்கிங் வாட்டர் தான் ஊற்றிக்கினேன். நம்ம வந்து டேப் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. டேப் வாட்டர் யூஸ் பண்ணோன்னா அந்த ப்ராடக்ட் வந்து கரையாயிடும். இதில் எந்த லிக்விடும் ஆட் பண்ணக்கூடாது, வெறும் பிளெயின் வாட்டர் தான். வேறு எந்த டிட்டர்ஜென்ட்டோ இல்லை வந்து ஃப்ளோர் கிளீனரோ நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க. நம்ம இதை திரும்பவும் டிபோட்டில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி மேலே எதனா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்தால் அதை தொடச்சிருங்க. தண்ணி இல்லாமல் மெஷின்குள்ளே வந்து போடுங்க. ஏன்னா தண்ணியோடு நம்ம போட்டோன்னா மெஷின் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு மேலே ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து மாட்டி விடுங்க. நீங்கள் மாப்பிங் பேடை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது வெக்யூம் மோடுக்கு மாறிடும். ஸோ உங்களுக்கு வந்து மாப் பண்ணணும்னா நீங்கள் மாப்பிங் பேடை கனெக்ட் பண்ணால் போதும். அது வந்து மாப்பிங் அண்ட் வெக்யூம் ரெண்டும் ஒரே நேரத்தில் பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து மாட்டி விட்டுட்டேன், அதுக்கு வர்க்கையும் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ பார்க்கலாம் அது எப்படி க்ளீன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கரை அங்கங்கே இருக்க தான் செய்யுது. இப்போ கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப க்ளீனாக க்ளீன் பண்ணுதான்னு பார்த்தா அவ்வளோ நீட்டாலாம் க்ளீன் பண்ண மாட்டேங்குது. பட் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ நீங்களே அதோடய பர்ஃபார்மன்ஸை பாருங்கள். Thank you.
உண்மையாக சொல்ல போனால் இந்த இடத்துல நான் வக்யூம் வந்து 2 times பண்ணேன், அப்புறம் மாப்பிங் வந்து 3 times பண்ணேன், அதுக்கப்புறம் தான் க்ளீன் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் போட்ட உடனே எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சானா இல்லை. இன்னமும் பார்த்தீங்கன்னா எனக்கு கார்னர்ஸ் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, கார்னர்ஸில் வந்து இன்னும் கரை இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ Y1 ப்ரோ ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிச்சான்னு பார்த்தா இல்லை, கொஞ்சம் கரை இருக்க தான் செய்யுது. பாருங்கள் இந்த ஓரத்தை அப்படியே விட்டுருச்சு. ஸோ இதை நான் கை வச்சு மேனுவலாக வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளுக்கு டபுள் ஒர்க் தான். ஸோ Y1 ப்ரோ இந்த டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தா 50% சொல்லலாம். ஏன்னா இந்த கார்னர்ஸ் எல்லாம் அது அப்படியே விட்டுருச்சு, அதனால நான் வந்துட்டு அதுக்கு ஃபுல் மார்க் தரமாட்டேன். நீங்கள் என்ன மார்க் தருவீங்கன்னு சொல்லுங்கள். இதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 1/2 hour. இதை நான் வந்து தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணியிருந்தாலே வந்து ஈஸியாக க்ளீனாக தான் ஆயிருக்கும். பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. இப்போ நம்மளுக்கு டைம் நம்ம எங்கேயோ வெளியில் போகிறோம், நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா டக்குன்னு இதை ஆன் பண்ணி விட்டோன்னா இது வேலையை பார்க்கும். இது பார்க்குற நேரத்தில் நம்ம வேறு வேலையை பார்க்கலாம். இப்போ நம்மளோட கமெண்ட்ல வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க, கிளீனிங் பத்தி எங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. கிளீனிங் ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லைங்க. இது முடிச்ச உடனே மாப்பிங் பேடை ரிமூவ் பண்ணிடுங்க, அதுல இருக்கிற அந்த மாப்பிங் கிளாத்தை தனியா எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ளூ கலர் புஷ் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம இதை தனியாக கழட்டிடலாம். கழட்டினதுக்கப்புறம் க்ளீனிங் தான். க்ளீனிங்க்கு பார்த்தீங்கன்னா சைடில் நம்மளுக்கு ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி வச்சுருப்பாங்க, அதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணோன்னா அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டோ க்ளீன் பண்ணிக்கலாம், இல்லைனா டைரெக்டாக வந்துட்டு டஸ்ட்பின்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் இப்போ வந்து வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் உட்காந்து பேப்பர் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லைனா வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து டஸ்ட்பினில் கொட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ஓவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை தண்ணி போட்டோம் வாஷ் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இது ஆக்சுவலி வந்து நேத்து க்ளீன் பண்ணது, அதனால வந்து நான் இன்னைக்கு தான் திரும்பவும் அந்த பாக்ஸை க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து திரும்பவும் இப்போ நான் அதை மாப் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதில் தண்ணி போட்டு துடைக்கலை. ஏன்னா தண்ணி போட்டு நம்ம க்ளீன் பண்ணோன்னா அதை நல்லா ட்ரை பண்ணிட்டு தான் திரும்ப மாட்டணும், அதனால நான் இப்போ தண்ணி போடலை. ஸோ நம்ம இந்த மாதிரி அந்த குப்பையை கொட்டிட்டு அதில் இருக்கிற இந்த ஃபில்டரையும் வந்து நம்ம இப்படி க்ளீன் பண்ணிக்கணும். எனக்கு வந்து இதில் தனியாக அந்த இன்பில் ப்ரஷ் கொடுக்கல, அதனால நான் வந்து டூத் ப்ரஷ் பழைய டூத் ப்ரஷ் ஒன்றத்தை வச்சுட்டு அதை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் க்ளீன் பண்ணாலும் ஈஸியாக வருது. இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்தோன்னா டஸ்ட்டெல்லாம் வந்துடுது. இந்த மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக நம்மளோட ப்ரஷ் நம்மளோட பழைய ப்ரஷ்ஷே வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதுவே வந்து நம்மளுக்கு நீட்டாக சுத்தம் பண்ணி தந்துடுது. திரும்பவும் இதை எடுத்து மாட்டினோன்னா இதோட வேலை முடிஞ்சிடுச்சு. அந்த மாப்பிங் பேடை வந்து நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிடணும். அவ்வளோதான், பால்கனி க்ளீனிங் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதோட க்ளீனிங்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் தருவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு திரும்பவும் மீட் பண்ணுறேன். பாய்.